நம்ம உடல இருக்க எல்லா பாகங்களும் அதற்குண்டான வேலைகளை கரெக்டா தாங்க செஞ்சுட்டு இருக்கு. அந்த வகையில சிறுநீரகங்களுக்குன்னு ஒரு முக்கிய பங்கே இருக்கு. அதுவும் ரத்தத்துல இருக்கிற கழிவுப் பொருட்களை வடிகட்டி ரத்தத்தை சுத்தம் செய்யுதுன்னு மட்டும்தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சிறுநீரகங்கள் ரத்த அழுத்தம் அப்புறமா எலக்ட்ரோலைட்டுகளை சீரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படிப்பட்ட சிறுநீரகங்கள் ரத்தத்தை வடிகட்டுறது மட்டும் இல்லாம நம்ம உடல இருக்க தேவையில்லாத கழிவுகளையும் சிறுநீர் வழியா வெளியேற்றுது. ஆனா இன்னைக்கு பல பேர் சிறுநீரக நோயாலதான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு பல வருஷங்களா நம்ம மேற்கொள்ற ஒரு சில செயல்களும் மோசமான வாழ்க்கை முறை தாங்க காரணம். அது மட்டும் இல்லாம உடல்நல பிரச்சனைகளையும் நம்ம சரியா பராமரிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சிறுநீரகத்துல பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். சோ வாங்க மேலும் இந்த வீடியோ மூலமா சிறுநீரகங்கள் எதனால பாதிக்கப்படுதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லயும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே ரொம்ப பெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுபானங்களுக்கு ரொம்பவே அடிக்டா இருக்காங்க. இப்படி ரொம்ப அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள் அதிகமாக அழுத்தத்திற்கு உண்டாகும். இப்படியே ரொம்ப நாட்கள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சிறுநீரகங்கள் ரொம்ப கடினமா வேலை செய்யும். ரொம்ப கடினமாக தானே வேலை செய்யுது, அப்புறம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. சிறுநீரகம் இவ்வளவு கடினமா வேலை செஞ்சா என்ன ஆகும், சிறுநீரகங்கள் ரொம்ப பழுதடைஞ்சு சீக்கிரமாவே செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம நீங்க ட்ரிங்க்ஸ் பண்றதே உங்க பாடியை நல்லா ட்ரை ஆக்கிடும். இதுல சிறுநீரகங்களுக்கும் பெரிய இடையூறை ஏற்படும். கூடவே கல்லீரல் நோயை உண்டாக்கி சிறுநீரகங்களுக்கு போற சீரான ரத்த ஓட்டத்திலையும் பிரச்சனையை ஏற்படுத்தும். சோ அதனால மது குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கவும் பாருங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான கலைன்னு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கோங்க. சோ அந்த மாதிரி தான் சிறுநீரகங்கள் சிறப்பா செயல்படுறதுக்கு போதுமான அளவு தண்ணி குடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம உடல்ல சரியான அளவுல நீர் சத்து இருந்தாதான் சிறுநீரகங்களால முறையான டாக்ஸின்ஸ்களை உடல்ல இருந்து வெளியேற்ற முடியும். சோ இது வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்காம இருந்தா இனிமேவாது குடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மள பலரும் இந்த டைலாக கண்டிப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், இதை அடக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க அடக்கிறதுனால அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதுலயும் முக்கியமா ஒண்ணுதான் சிறுநீரக கற்கள், அதாவது சிறுநீரகங்கள் தான் நிறம கழிவுகளை சிறுநீர் பைக்கு அனுப்புது. இப்படி சிறுநீர் பை ஃபுல்லா இருக்கும் போது வர உணர்வு தான் சிறுநீர். இந்த சிறுநீரை நீங்க அடக்குனீங்கன்னா சிறுநீர் பைக்கு அனுப்பப்பட்ட அந்த டாக்ஸின்ஸ்கள் அப்படியே தங்கி நாளடைவுல அது சிறுநீரக கற்களை உண்டாக்குது. சோ உங்களுக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நேரம் உங்க டைம் ஒதுக்கி வச்சிருங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஸ்வீட் எடுக்கொண்டாடு அப்படிங்கிறது தாங்க வழக்கம். ஸ்வீட் சாப்பிடுறது அந்த டைம்ல நல்ல விஷயமா இருந்தாலும் அது சிறுநீரகங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு ஆய்வுலயே சொல்லியிருக்காங்க. அதுவும் புரூக்டோஸை நம்ம அதிகமா சாப்பிடும் போது அது நம்ம உடல்ல இருக்க யூரிக் அமிலம் அளவு அதிகரிச்சு கார்டியோரினல் நோய்க்கு வழிவகுக்குமா. சோ ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடும் போது சர்க்கரை நோய் மட்டும் இல்லாம சிறுநீரக பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போறது ரத்த அழுத்தம். ஒருத்தர் அவங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. அதுலயும் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை கண்டிப்பா சிறுநீரக பாதிப்பை உண்டாக்கும். சோ நீங்க உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு உடனே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதற்குண்டான மாத்திரைகளை தவறாம எடுத்துக்கோங்க. நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. ஆனா ஒரு சில பேர் புரோட்டீனை இறைச்சி மூலமா எடுத்துப்பாங்க, அதுலயும் குறிப்பா மாட்டு இறைச்சியை சொல்லலாம். ஏன்னா சிறுநீரகங்கள் தான் புரோட்டீன் உணவுகள்ல இருந்து அதிகமா வெளிவர டாக்ஸின்ஸ்களான நைட்ரஜன் அமோனியாவெல்லாம் வடிகட்டி வெளியேற்றுது. இப்போ நீங்க புரோட்டீன் அதிகமா எடுக்கும் போது என்ன ஆகும்னா அது உடல்ல டாக்ஸின்ஸோட அளவு அதிகரிச்சு சிறுநீரகங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். சோ புரோட்டீன் உணவு எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை அளவோடு எடுத்துக்க பாருங்க. சொல்ல போனா நீங்க சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் போது இந்த பிரச்சனையில இருந்து முற்றிலுமா விடுபட முடியும். அதுவும் இந்த காலத்துல உங்களுக்கு சாதம் பிரெட் பாஸ்தா இதெல்லாம் நல்ல உணவாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உப்பு. உப்புல சோடியம் அதிகமா இருக்குங்க. நீங்க உணவுல உப்பு அதிகமா சேர்த்து சாப்பிடும் போது அது கண்டிப்பா சிறுநீரகங்கள்ல பாதிப்பை உண்டாக்கும். சோ அந்த மாதிரி உப்பு நிறைந்த ஸ்நாக்ஸ் ஜங்க் உணவு அப்புறமா பாக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க தவிர்த்துதான் ஆகணும். அதுக்கு பதிலாக பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். குறிப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2300 மில்லிகிராம் சோடியம் எடுத்துக்கிறதே ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொற்று ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன காய்ச்சலோ சளியோ இருமல் இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணுமா. அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக அது சிறுநீரகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். நிறைய பேர் காஃபியை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இல்லையா. காஃபியை நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் இருக்க கெஃபைன் கண்டிப்பாக சிறுநீரகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களையும் அதிக அழுத்தத்தை கொடுக்குமா. ஸோ இன்னொரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெஃபைன் சிறுநீரில் கால்சியத்தை அதிகமாக வெளியிட செஞ்சு சிறுநீரக கற்களையும் உருவாக்கிறதுக்கு காரணமாக இருக்கான். சிகரெட் பிடிக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. முக்கியமா இதயத்தோட ஆரோக்கியத்தை கண்டிப்பா அது பாதிக்கும். அதோட சிறுநீரகங்கள்ல இருக்க ரத்த நாளங்களையும் தடினமாக்கும். முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் சிகரெட் அதிகமா பிடிச்சிங்கன்னா சிறுநீரக பிரச்சனையோட அபாயமும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட செய்கிற ஒரு சில பழக்க வழக்கங்களால் சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பைனல் ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.